அண்மை செய்தி, ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைவதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செல்வகுமாரிடம் பேசலாம். செல்வகுமார் வணக்கம். ஹலோ செல்வகுமார் வணக்கம். தற்போது எத்தனை ஆம்புலன்ஸ்கள் அங்கு விரைந்திருக்கின்றன? வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? சார், நான் செல்வகுமார், தமிழ்நாடு ஸ்டேட் ரைட் பேசுறேன் சார். முதல்ல வந்து விபத்து நடந்த உடனே நீரில் உள்ள 4 ஆம்புலன்ஸ் உடைய 15 நிமிஷம் சென்றடைந்தது. அவர்கள் 4 பேர் காயமுற்றவர்கள், ஃப்ராக்சர் உள்ளவங்கள் வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவம் எடுத்துள்ளார். தற்போது 20 ஆம்புலன்ஸ்கள் விபத்து நடந்த இடத்தில் உள்ளது அந்த மீட்பு பணியை மேற்கொண்டுள்ளது. இதுவரை இறப்போ அல்லது அதிகமாக பாதிக்கப்பட்டதோ இவர் செய்யப்படவில்லை. செல்வகுமார், இதுவரை எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்களா? மருத்துவமனைகளுக்கு 4 பேர் சார். அவங்க வந்து ஃப்ராக்சர் வந்து 4 பேருக்கு இருக்கிறது. அந்த 4 பேரும் ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். செல்வகுமார், அங்கிருந்து மீட்பு அவர்களை மீட்டு கொண்டு செல்வதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? என்ற போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். இல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இல்ல சார். இப்போ வந்து அந்த 4 ஆம்புலன்ஸை தவிர இப்பொழுது சம்பவ இடத்தில் 20 ஆம்புலன்ஸ் உள்ளது. 20 ஆம்புலன்ஸ் உள்ள அனைவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை எந்த இறப்போ அல்லது அதிகமான பாதிக்கப்பட்டவரோ தகவல் இல்லை. செல்வகுமார், இதற்கு மேலையும் ஆம்புலன்ஸுகள் தேவைப்படுமா அங்க? இல்ல சார், இதுவரைக்கும் தேவைப்படல. இப்ப இருக்கிற ஆம்புலன்ஸே போதுமானது. செல்வகுமார், தகவலுக்கு நன்றி. செல்வகுமார், ரயில் விபத்து நடந்த இடத்திற்கு 22 அவசர ஊர்திகள் செல்கின்றன. இதுவரை 4 பேர் மீட்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுவரை உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வந்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர் நாசர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு அமைச்சர் நாசர் சென்று கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின்படி அமைச்சர் நாசர் சென்று கொண்டிருக்கிறார். சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் மோதிய விபத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிக்காக அங்கு விரைகின்றனர்.